தந்தை மகன் தூயாவின் பெயரானே. உரிய சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியானது பின்வரும் கருத்துக்களுக்காக ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. அமலூர்ப மேல்நிலைப்பள்ளி சிபிஎஸ்இ அகாடமி லூர்தஸ் தொலைக்காட்சி நன்றியறிதலாகவும், அன்னை லூர்து மகால் குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியறிதலாகவும், ரீனா பிறந்த நாளிலே நன்றியறிதலாகவும், பக்தியிலும் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கவும், காணாமல் போன பொருள் கிடைக்கவும், சேவியர் ஜோதி குழந்தை பேரு கருத்துக்களுக்காகவும், சிந்து பிரேம் ஆனந்து 17வது திருமண நாளில் அன்னைக்கு நன்றியறிதலாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், சாகித் விஜயா ஆனந்த் குழந்தை நல்ல முறையில் பிறக்கவும், ஐஸ்வர்யா தேவ ஆனந்த் குடும்ப நலனுக்காகவும் நன்றியாகவும், க்ளூனி அருள் சகோதரியுடைய குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்களுடைய நெத்திலை பாற்றிக்காகவும், ஷபியே குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும், ரெமி அமல ஆண்மலை பாற்றிக்காகவும், ராயப்பன் என்னாசி அம்மாள் ஆண்மலை பாற்றிக்காகவும், அந்தோனிராஜ் ஞானப்பிரகாசம் குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்கள் நெத்திலை பாற்றிக்காகவும், மேமாலூர் ஜெசிந்தா மேரி இதய நோயிலிருந்து அன்னையின் பரிந்துரையினால் குணமாக வேண்டியும், சின்னப்பன் பசிலின் மேரி புஷ்பதரேஸ் அமர்நாத் ஞானசாமி சின்னம்மாள் இவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், ரொசாரியோ மரி சைமன் ஞானு ஆண்மலை பாற்றிக்காகவும், தானியல் அரவிந்த் லூயி பெஸ்கி அன்னைக்கு நன்றியறிதலாகவும் நிரந்தர வேலை கிடைக்கவும், ஜக்கரையாஸ் ஆண்மலை பாற்றிக்காகவும், மரிய அடைக்கலம் ஆண்மலை பாற்றிக்காகவும், அமலோர்போ மரி ஆண்மலை பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியிலே இறைவனை இறைஞ்சு கொண்டாடுவோம். இன்று நாம் புனித பெரிய சிங்கராயர் என்று சொல்லக்கூடிய லியோ திருத்தந்தை மறைசாட்சியினுடைய நினைவு நாளை கொண்டாடுகின்றோம். அவருடைய வாழ்விலே விளங்கிய மிகப்பெரிய புண்ணியமாகிய உண்மை விசுவாசத்தை பேணி காத்த பெருமை அவருக்கு மிகப்பெரிய ஒரு அருளாக ஆண்டவர் கொடுத்ததாக நாம் கருதுகின்றோம். நாமும் இந்த உண்மை விசுவாசத்தை பற்று உறுதியுடன் வாழ இறைவன் நமக்கு அருளையும் ஆற்றலையும் வழங்க இந்த திருப்பலியிலே நமக்காகவும் சிறப்பாக செபிப்போம். நாம் பாட வேண்டிய பல்லவி, உமக்கெதிராய் பாவம் செய்தேன் ஆண்டவரே என்னை மன்னியும். 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 உம் அன்பிற்கு எதிராய் பாவம் செய்தேன் உம் ஆணைக்கு எதிராய் பாவம் செய்தேன். உமக்கெதிராய் பாவம் செய்தே ஆண்டவரே என்னை மன்னியும். உம் கருணைக்கு எதிராய் பாவம் செய்தே உம் கருத்துக்கு எதிராய் பாவம் செய்தே. உமக்கெதிராய் பாவம் செய்தே நீதிக்கு எதிராய் பாவம் செய்தேன் நேர்மைக்கு எதிராய் பாவம் செய்தேன். உமக்கெதிராய் பாவம் செய்தேன் ஆண்டவரே என்னை மன்னியும். உமக்கெதிராய் பாவம் செய்தேன் எல்லாமல்ல இறைவன் மீது இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. செபிப்போமாக. அனைத்தையும் அமைத்தாலும் இறைவா, அப்போஸ்தலர்களின் விசுவாசம் என்னும் பாறை மீது உம்முடைய திருச்சபை கட்டப்பட வேண்டும் என உமது திட்டத்தையும் நரகத்தின் வாயில்கள் ஒருபோதும் அதை மேற்கொள்ளா என்ற வாக்குறுதியை உணர்ந்து போற்றுகின்றோம். தலைமையாயரான புனிதலையோ பணிந்து பேசுவதாலும் அவரை போல் உண்மை விசுவாசத்தை பேணி வளர்க்க அருள் தாரும்.
உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்த வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. கடவுளின் நற்செய்தியை அறிவிப்பதே என் குருத்துவ பணி. திருத்தூதர் பவுல் ரோமையிற்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் 15 இறை வார்த்தைகள் 14-21 முடிய. என் சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் நன்மையும் நிறைந்தவர்களாயும் எல்லா அறிவும் நிரம்ப பெற்றவர்களாயும் ஒருவர் மற்றவரை அறிவுறுத்தக்கூடியவர்களாயும் இருக்கிறீர்கள் என நான் உறுதியாக நம்புகிறேன். ஆயினும் உங்களுக்கு நினைவூட்டும் வகையில் சிலவற்றை இக்கடிதத்தில் மிக துணிவோடு எழுதியுள்ளேன். நான் கடவுளின் அருளை பெற்றவன் என்பதால் தான் அவ்வாறு எழுதினேன். அந்த அருள்தான் என்னை பிற இனத்தாருக்கு பணி செய்ய கிறிஸ்து இயேசுவின் ஊழியனாக்கிற்று. பிற இனத்தார் தூய ஆவியால் அர்ப்பணிக்கப்பட்ட கடவுளுக்கு உகந்த காணிக்கையாகும்படி அவர்களுக்கு கடவுளின் நற்செய்தியை அறிவிப்பதே என் குருத்துவ பணி. ஆகையால் கடவுளுக்காக செய்யும் இந்த பணியை முன்னிட்டு கிறிஸ்து இயேசுக்குரியவனாகிய நான் பெருமை பாராட்டி கொள்ள இடம் உண்டு. பிற இனத்தார் தமக்கு கீழ்ப்படியும் பொருட்டு கிறிஸ்து என் வழியாய் சொல்லாலும் செயலாலும் அரும் அடையாளங்கள் அருஞ்செயல்களின் வல்லமையாலும் கடவுளின் ஆவியின் வல்லமையாலும் செய்து முடித்தவற்றை தவிர வேறெதை பற்றியும் பேச நான் துணிய மாட்டேன். இவ்வாறு எருசலேம் தொடங்கி இல்லிரிக்க மாநிலம் வரை எங்கும் சுற்றி கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிக்கும் பணியை முடித்துவிட்டேன். கிறிஸ்துவின் பெயரை கேள்விப்படாத இடங்களில் மட்டும் நற்செய்தி அறிவிப்பதே என் நோக்கமாயிருந்தது. ஏனெனில் வேறொருவர் இட்ட அடித்தளத்தின் மேல் கட்டி எழுப்ப நான் விரும்பவில்லை. ஆனால் தங்களுக்கு சொல்லப்படாததை அவர்கள் காண்பர், தாங்கள் கேள்விப்படாததை அவர்கள் புரிந்து கொள்வர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வழக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. பல்லவி. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண் முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். பல்லவி. உலகெங்கும் உள்ள அனைவரும் தம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே, அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள், மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். பல்லவி. எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியதாவது, செல்வர் ஒருவருக்கு வீட்டு பொறுப்பாளர் ஒருவர் இருந்தார். அவர் தம் தலைவரின் உடைமைகளை பாழாக்கியதாக அவர் மீது பழி சுமத்தப்பட்டது. தலைவர் அவரை கூப்பிட்டு, உம்மை பற்றி நான் கேள்விப்படுவது என்ன?
உம் பொறுப்பில் உள்ள கணக்கை ஒப்படையும், நீர் இனி வீட்டு பொறுப்பாளராய் இருக்க முடியாது என்று அவரிடம் கூறினார். அந்த வீட்டு பொறுப்பாளர், நான் என்ன செய்வேன்? வீட்டு பொறுப்பிலிருந்து என் தலைவர் என்னை நீக்கிவிடப் போகிறாரே. மண் வெட்டவோ என்னால் முடியாது. இறந்து உண்ணவும் வெட்கமாயிருக்கிறது. வீட்டு பொறுப்பிலிருந்து என்னை நீக்கிவிடும் பொழுது பிறர் என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும் என்று அவர் தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். பின்பு அவர் தம் தலைவரிடம் கடன்பட்டவர்களை ஒவ்வொருவராக வரவழைத்தார். முதலாவது வந்தவரிடம், நீர் என் தலைவரிடம் எவ்வளவு கடன்பட்டிருக்கிறீர் என்று கேட்டார். அதற்கு அவர், 100 குடம் எண்ணெய் என்றார். வீட்டு பொறுப்பாளர் அவரிடம், இதோ உம் கடன் சீட்டு, உட்கார்ந்து 50 என்று உடனே எழுதும் என்றார். பின்பு அடுத்தவரிடம், நீர் எவ்வளவு கடன்பட்டிருக்கிறீர் என்று கேட்டார். அதற்கு அவர், 100 மூட்டை கோதுமை என்றார். அவர், இதோ உம் கடன் சீட்டு, 80 என்று எழுதும் என்றார். நேர்மையற்ற அந்த வீட்டு பொறுப்பாளர் முன்மதியோடு செயல்பட்டதால் தலைவர் அவரை பாராட்டினார். ஏனெனில், ஒளியின் மக்களை விட இவ்வுலகின் மக்கள் தங்கள் தலைமுறையினிடத்தில் மிக்க முன்மதி உள்ளவர்களாக நடந்து கொள்கிறார்கள். இது வாழ்வதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்தேஸ்வர அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்திலே பவுலடியார் ரோமியருக்கு எழுதிய இந்த கடிதத்திலே ஏறக்குறைய இந்த கடிதத்தினுடைய கடைசி பகுதிக்கு வருகின்றோம். இந்த நாட்களிலே ஒவ்வொரு நாளும் இந்த ரோமியருக்கு எழுதிய கடிதத்திலிருந்து ஒரு சிறிய பகுதியை நாம் வாசிக்கின்றோம், தியானிக்கின்றோம், மறைமுறையாக நம்முடைய மைய கருத்தாக எடுத்துக்கொள்கிறோம். இந்த பகுதியிலே பவுலடியார் மிக தெளிவாக ஒரு கருத்தை நமக்கு உணர்த்துகிறார். அந்த பகுதியினுடைய கடைசி பகுதியிலே சொல்கின்றார், கிறிஸ்துவின் பெயரை கேள்விப்படாத இடங்களில் மட்டும் நற்செய்தி அறிவிப்பதே என் நோக்கமாய் இருந்தது. ஆக இதுவரை யார் கிறிஸ்துவை பற்றி கேள்விப்படாமல் இருக்கின்றார்களோ அவர்களுக்கே நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆவல், என்னுடைய குறிக்கோள், என்னுடைய நோக்கம் என்று சொல்கின்றார். ஆகவே அன்புக்குரியவர்களே, நற்செய்தி அறிவிப்பு என்பது யாருக்கு? நற்செய்தியை முதல்ல தெரிந்து கொண்டவர்களுக்கு என்பதை விட நற்செய்தி அறிவிப்பது என்பது இதுவரைக்கும் நற்செய்தியை அறியாதவர்கள், இயேசுவை அறியாதவர்கள், இவர்களுக்குத்தான் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று பவுலடியார் சொல்கிறார். இதன் அடிப்படையில் தான் நமக்கெல்லாம் விசுவாசத்தை கொடுத்த மறைபணியாளர்கள், மிஷனரிகள் என்று சொல்கின்றோமே, இந்த மறைபணியாளர்கள் வந்தார்கள். இந்த மறைபணியாளர்கள் தான் நமக்கு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்தினார்கள், நற்செய்தியை நமக்கு அறிவித்தார்கள். எனவே கிறிஸ்துவை அறியாமல் இருந்த நமக்கு, நற்செய்தியை அறியாமல் இருந்த நமக்கு அவர்கள் இந்த அடிப்படையில் தான் பவுலடியாருடைய அடிச்சுவட்டிலே தான் நமக்கும் நற்செய்தியை கொடுத்திருக்கிறார்கள். மேலும், வேறொருவர் இட்ட அடித்தளத்தின் மேல் கட்டி எழுப்ப நான் விரும்பவில்லை. அன்புக்குரியவர்களே, நற்செய்தி அறிவிப்பது எதற்காக என்று சொன்னால், ஏதோ நற்செய்தி அறிவித்து விட்டு அடுத்த ஊருக்கு சென்று விடுவது அல்ல. மாறாக நற்செய்தியை அறிவித்து நம்பிக்கையாளர்களை, விசுவாசிகளை, அந்த சமூகத்தை, கூட்டமைப்பை, ஒற்றுமையை ஏற்படுத்தி அந்த விசுவாசிகள் நம்பிக்கையாளர்களுடைய அடிப்படையிலே ஒரு புதிய சபையை, திருச்சபையை உருவாக்குவது என்பதுதான் இவருடைய மேலான கடமையாக இருந்தது. இப்படியாகத்தான் கொரிந்து, தெசலோனிக்கா என்று பல இடங்களிலே அவர் திருச்சபையை நிறுவினார். இறுதியாக இப்பொழுது ரோமையிலே வந்து அந்த முதல் கிறிஸ்துவ திருச்சபையை இப்பொழுது உருவாக்குகின்றார். அன்புக்குரியவர்களே, நமக்கு வந்த இந்த பிரெஞ்சு குருக்களும் அப்படித்தான். இன்றைக்கு நம்முடைய மறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அசையாத சொத்துக்கள் அனைத்தும் அவர்கள் வாங்கியது தான். நாம் இம்மி அளவு கூட எதுவுமே வாங்கவில்லை. எல்லாம் அவர்கள் நமக்கு விட்டு சென்ற ஒன்று தான். அவர்கள் எதையுமே எடுத்துக்கொண்டு வரவில்லை. மீண்டுமாக எதையுமே அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. எல்லாவற்றையும் இந்த மறை தளத்திற்காகவே விட்டு சென்றார்கள். நாம் அமருகின்ற நாற்காலிகள் முதல் கொண்டு இந்த பிரெஞ்சு குருக்கள் நமக்கு விட்டு சென்ற அற்புதமான திருச்சபையினுடைய அமைப்பு முறையாகும். ஆக திருச்சபையை கட்டி எழுப்பினேன் என்று பெருமையாக சொல்கிறார். வேறொருவர் கட்டி எழுப்பிய திருச்சபை அல்ல, நான் கட்டி எழுப்பிய திருச்சபை என்று பவுலடியார் சொல்கிறார்.
தங்களுக்கு சொல்லப்படாததை அவர்கள் காண்பர், தாங்கள் கேள்விப்படாததை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். யார்? இந்த நற்செய்தியை பெற்றுக் கொள்கின்றவர்கள், இந்த இயேசு ஆண்டவரை அறிந்து கொள்கின்றவர்கள் அப்பொழுது ஆர்வமாக வருவார்கள். இதைத்தான் பவுலடியார் சொன்னார். தெசலோனிக்கே நகரிலே அல்லது ரோமை நகரிலே இன்னும் சிறப்பான விதத்திலே கொரிந்து நகரிலே, காரணம் கொரிந்து நகர் என்பது கிரேக்க கலாச்சாரம் கொண்ட ஒரு நகரம். அங்கெல்லாம் இயேசுவை பற்றி அறிந்த பொழுது அவர்கள் இதுவரைக்கும் இதை கேள்விப்பட்டதே இல்லையே என்று அவர்கள் ஆர்வமாக வந்து பவுலடியாருடைய உரையை கேட்டார்கள். அன்புக்குரியவர்களே, இவருடைய அடிச்சுவட்டிலே நாமும் ஒவ்வொருவரும் அப்போஸ்தலராக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நற்செய்தி அறிவிப்பது என்பது நமது கடமை. இதுவரைக்கும் இயேசுவை பற்றி அறியாதவர்கள், நற்செய்தியை தெரிந்து கொள்ளாதவர்கள் நம் வழியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை ஆழமாக நாம் உணர்ந்து கொண்டு நாமும் பவுலடியார் ஒன்று நற்செய்தியாளர்களாக வாழ செயல்பட நம்முடைய அருள் இந்த திருப்பலியின் வழியாக நாம் பெற்றுக்கொள்வோம். ஆமென். சகோதரிகளே, சகோதரர்களே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்றது பலியானது எல்லாமல்ல இறைவனாக தந்தை கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் தமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் நீட்டி பலி ஏற்றுக் கொள்வாராக. ஒளியாம் இறைவா, திருத்தந்தை புனிதலையோவின் விழாவில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கைகளை ஏற்றருளோம். இதனால் உம் மந்தையின் நல்வாழ்வு எங்கும் செழி தோங்குவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். வளமான வாழ்வுக்கு எங்களை நீர் பரிவுடன் அழைக்க தவறுவதில்லை. நலமிக்க இறைவா, நீர் கருணை கடல், எனவே எங்களுக்கு எப்பொழுதும் மன்னிப்பு தருகின்றீர். உம்முடைய உடன்படிக்கைகளை நாங்கள் பன்முறை மீறினாலும் நீர் எங்களை தள்ளிவிடாமல் உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்து வழியாக மக்களை உம்மோடு புதியதொரு உறவால் மிக இறுக்கமாக பிணைத்து கொண்டீர். இனிமேல் இப்பிணைப்பை எவ்வகையாலும் தளர்த்த முடியாது. ஆகவே உம்முடைய மக்கள் ஒப்புரகுவாகுமாறு அழிக்கப்படும் அருள்மிகு இக்காலத்தில் நாங்கள் உம்மிடம் மனம் திரும்பி வந்து கிறிஸ்துவில் மீண்டும் உயிர் பெற்று வாழ செய்கின்றீர். ஆகவே நாங்கள் இவற்றை எல்லாம் இணைந்து வியந்து உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். வானோலின் எண்ணற்ற அணிகள் இசைக்கும் பண்ணோடு எங்கள் குரலையும் சேர்த்து உமக்கு மாண்பினை போற்றி புகழ் சாற்றுகின்றோம்.
தூயவர் 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 மூல இறைவனாம் ஆண்டவர் வானமுயாவும் மாட்சிமையான் இறைந்துள்ளன உன்னத கணிலே ஓசானா இறைவானே தூயவர். மனிதருக்கும் புனிதம் அடைவதற்கு வேண்டியதெல்லாம் உலகத்தின் தொடக்க முதல் ஏற்பாடு செய்து வருகின்றேன். இங்கே கூடியிருக்கும் உடைய மக்களை தயவாய் கண்ணோக்கி இந்த காணிக்கை பொருட்கள் மீது தூய ஆவியின் வல்லமையை பொழிந்துவிட வேண்டுகிறோம். இவ்வாறு இவை எங்களுக்காகவும் திருமகன் இயேசு கிறிஸ்துவின் உடலாக இரத்தமாக மாறுவதாக. அவரால் தான் நாங்கள் உம்முடைய மக்களாய் இருக்கின்றோம். பாவத்தால் நாங்கள் அழிந்து போனோம், மீண்டும் உம்மிடம் வர வலுவற்றவரானோம். ஆயினும் நீர் எங்கள் மீது அளவற்ற அன்பை பொழிந்தீர். எவ்வாறெனில் ஒரே நீதிமான் ஆகிய உம்முடைய திருமகன் எங்களுக்காக சிலுவை மரத்திலே அறையப்படுவதை தாழ்வு என கருதாமல் தம்மையே எங்களிடம் கையளித்தார். இவ்வாறு அவர் தம் கைகளை விண்ணுக்கும் மண்ணுக்கும் நடுவே விரித்து உமது உடன்படிக்கை நிலையான அடையாளமானார். இது நிகழும் முன் அவர் தம் சீடர்களோடு பாஸ்கா கொண்டாட விரும்பினார். அவர்களோடு உணவருந்துகின்ற வேளையில் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு அவர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே சிலுவையில் சிந்திய தமது இரத்தத்தால் அனைத்தும் தம்மில் ஒப்புரவாக்கப்படுவதை அறிந்திருந்த அவர் உணவு அருந்தியதும் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தை எடுத்து உமக்கு மீண்டும் நன்றி செலுத்தி அதை தம் நண்பர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கையான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். எங்கள் பாஸ்காவும் நிலையான சமாதானமுமாக இயேசு கிறிஸ்துவை நாங்கள் நினைவு கூர்ந்து அவர் இறந்ததையும் பாதாளங்களில் இறங்கினதையும் உயிர்த்தெழுந்ததையும் கொண்டாடுகின்றோம். அவர் மீண்டும் வரும் பேரின்ப நாளை எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் உண்மையுள்ள கடவுளே, மாந்தருக்கும் அது அருளை பெற்றுத் தருகின்ற பலியை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இரக்கமிகுந்த தந்தையே, நீர் உம்மோடு இணைத்துக் கொண்டே மக்கள் மீது கருணை கண் திருப்பியருளும். கிறிஸ்துவின் இந்த ஒரே பலியில் நாங்கள் பங்கு பெறச் செய்திருளும். இவ்வாறு நாங்கள் தூய ஆவியின் ஆற்றலால் ஒரே உடலாய் இணைக்கப் பெறுவோமாக. அவ்வுடலே உள்ள பிளவு அனைத்தையும் அகற்றப்படுவதாக. எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அனந்தராயர், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர், இன்னும் சிறப்பான விதத்திலே தொலைக்காட்சி வழியாக இந்த திருப்பலி உமக்கு நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்ற அனைத்து நம்பிக்கையாளர்கள் அனைவரோடும் நாங்கள் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் ஒன்று திருக்க செய்திருளும். இறந்த எங்கள் சகோதர சகோதரிகள் இரக்கமாயிரும். நாங்கள் உமது அரசின் வருகைக்கு முன்னேற்பாடு செய்ய எங்கள் வாழ்நாளிலே இறுதி வரை எங்களுக்கு துணை புரியும். அந்த நாளிலே நாங்கள் புனிதர்களின் தோழமையில் புனிதராக தூய கன்னிமரியா அவருடைய அன்பு கணவராகி முடிந்த சூசையப்பர் அப்போஸ்தலர்கள் இன்று நாங்கள் விழா கொண்டாடுகின்ற புனித பெரியலியோ மற்றும் புனிதர் அனைவரோடும் நாங்கள் வான் வீட்டில் உம் திருமுன் வந்து சேர்வோமாக. இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவரே
இயேசு நமக்கு கற்று தந்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி உருக்கமுடன் செபிப்போமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் ரட்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அன்பின் உணர்வை எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு தின்மை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழுவிடாதேயும், தின்மையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்தருளும். எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள வேண்டுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தின் தடைகள் அனைத்திலும் இருந்து விடுதலை பெற்றவர்களாக யாதொரு கலக்கமின்றி நலமாக வாழச் செய்திருளும். இதனக்கருணை விருந்திலே பங்கு பெறுகின்ற நாங்கள் அனைவரும் உமது அமைதியையும் ஒற்றுமையையும் சமாதானத்தையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள திருவளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து வாழ்த்துவோம். சமாதானம், சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறி. செம்மறியின் விருந்து கழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் கிறிஸ்துவின் திரு உடலும் திருத்தமும் நம்மை பாதுகாத்து நமக்கு நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். தந்தையை நோக்கி குணம் பெற மன்றாட்டு. விண்ணக தந்தையே, உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். உமது வல்லமையினால் நான் படைக்கப்பட்டேன். நான் உள்வாங்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும், ஒவ்வொரு காலையும் கண்விழிக்கும் போதும்,
ஒவ்வொரு மணித்துளியின் போதும் நான் உமது வல்லமையின் பாதுகாப்பில் இருக்கிறேன். தந்தையே, அதே வல்லமையில் நீர் என்னை தொட வேண்டும் என மன்றாடுகிறேன். ஒன்றுமில்லாமையில் இருந்து என்னை உருவாக்கிய நீர் மீண்டும் என்னை புதுப்படைப்பாக்க உம்மால் கூடும். உமது தூய ஆவியின் குணப்படுத்தும் வல்லமையால் என்னை நிரப்பும். என்னிடம் இருக்கத்தகாதவற்றை அகற்றியருளும். உடைந்தவை உருப்பெறச் செய்தருளும். நோயுற்ற செல்களை வேரோடு பிடுங்கி எரிந்துவிடும். அடைப்பட்ட நாளங்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பாதிப்புகளை சீர் செய்தருளும். அத்தனை அலர்ஜிகளையும் அகற்றியருளும். எல்லாவிதமான நச்சுத்தன்மைகளையும் சுத்தப்படுத்தியருளும். உமது குணமாக்கும் அன்பை என் உடலுக்குள் புகுத்தியருளும். அதனால் நலம் குன்றிய இடங்கள் எல்லாம் புத்துயிர் பெறட்டும். இதனால் நீர் உருவாக்கியது போலவே எனது உடல் செயல்பட செய்தருளும். எனவே தந்தையே, என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் முழு நலனை தாரும். இதனால் எஞ்சியுள்ள எனது வாழ்நாளில் உமக்கு உகந்தவனாக நான் பணிபுரிவேனாக. இவற்றையெல்லாம் உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஜெபிப்போமாக. எங்கள் வானக தந்தையே, உமது திருவுணவால் வளம் பெறும் உமது திருச்சபையை தயவுடன் ஆண்டருளும். இன்று நாங்கள் கொண்டாடும் லையோவை போன்று பணியாளர்களாக வழி நடத்தப்பட்டு உமது திருச்சபை தன் உரிமையில் வளர்ச்சி அடைய செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இந்த கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற அருட்தந்தையர்கள் மற்றும் இறந்த விசுவாசிகள், நம்முடைய குடும்பத்திலே இறந்தவர்கள், குறிப்பாக மறைபணி ஆற்றி மறித்த அனைத்து மறைபணியாளர்கள், நம்முடைய பங்கு தளத்திலே நமக்காக பங்கு தந்தையர்களாக இருந்து பணிபுரிந்து நற்செய்தி அறிவித்தவர்கள், இன்னும் சமீபத்தில் இருந்த அருட்நந்தி மரிய செல்வம், நம்முடைய முன்னாள் பேராயர், அனைவருக்காகவும் சிறப்பாக இந்த நேரத்திலே உத்தரிக்கிற ஸ்தலத்தில் வேதனைப்படுகின்ற ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, இப்படி நாம் வச்சிக்கொள்வதாக ஆற்றி வருக. மொழி சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. அருளறிந்த மரிய வாழ்கே, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே, அடிதிருவேற்றுகளே ஆகிய சும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே, பிதாவுக்கும் சுதனுக்கும் தூயாவிக்கும் மகிமை உண்டாவதாக. இயேசு அழைக்கின்றார், இயேசு அழைக்கின்றார், ஆவலால் தன் கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கின்றார். உங்களை
இறந்த விசுவாசிகள் அனைவருடைய ஆன்மாக்கள் இறைவனிடத்தால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறப்படுவன. தந்தை மகன் தூயாவியின் பேராலே ஆமென்.